வணக்கம் மாணவர்களே, தரம் 7 மாணவர்களுக்கான பாறைகளும் கனியங்களும் ஒரு முதல் வகுப்பில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். முதல் வகுப்பில் வந்து நாங்கள் பாறைகளுக்கும் கனியங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள், உதாரணமாக பாறைகளில் வந்து பல விதமான கேத்திர கனி வடிவ துணிக்கைகள் வந்து காணப்படும், கனியங்களில் வந்து ஒரே மாதிரியான கனியங்கள் தான் காணப்படும், அதாவது ஒரே மாதிரியான பதார்த்தங்கள் தான் காணப்படும். அப்போ நாங்கள் பாறைகளுக்கும் கனியங்களுக்கும் இடையில வேறுபாடுகளை பற்றி பார்த்துனாங்கள். அதுகளை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம்னு பார்த்துருக்கிறோம். அதாவது பாறை கொண்ட ஒரு சிறிய கருங்கல் கொண்ட துணிக்களை வச்சுட்டு சுட்டியலால் அடித்து அதில் தூள்களை எடுத்து கைவில்லையினூடாக பார்க்கும் பொழுதும், ஒரு கனியம் அல்ல ஒரு கனியம் என்று சொல்லிக்கல நாங்கள் படிகக்கல்லுன்னு சொல்லுவோம், அந்த படிகக்கல் எடுத்து அதையும் தூளாக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்கும். கருங்கல்லில் வந்து வேறு வேறு வடிவங்களில் வந்து துணிக்கைகள் விடப்பட்டிருக்கும், இந்த பொதுவாக படிகத்தில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அதில் வேறுபாடு பார்த்துனாங்கள். அதுக்கு பிறகு வந்து பாறைகள வகைகளை பற்றி பார்த்துறாங்க. அந்த பாறைகள வகைகளில் வந்து தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பாறை ஒன்று பார்த்தோம். அந்த தீப்பாறைகள் வந்து உங்களுக்கு தெரியும், பூமியினுடைய நடுவில் நாங்கள் வாழுகின்ற பூமியினுடைய மையப்பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே இருக்கிறது மெக்மான்னு சொல்லுவோம், அதாவது உருகின குழம்பாக காணப்படும், அது வந்து மெக்மா. அந்த உருகின குழம்பு எரிமலைகளுக்குள்ளால் வெடித்து வெளியில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து படிந்து போயிருந்தால் அதை நாங்கள் லாவான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாறைகளை வந்து பார்த்துறாங்க. பிறகு வந்து பார்த்துனாங்க அடையற்பாறைன்னு சொல்லி. அடையற்பாறைன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், அந்த பாறைகள் வந்து உடைஞ்சு அந்த பாறைகள்லேருந்து உருவாகின்ற பருமன்களுக்கு ஏற்ப அந்த பாறை துணிக்கைகள் அந்த சிறிய துணிக்கைகள் வந்து படியும், அடைந்து அதாவது அடியில் வந்து பெரிய கல்லுகளும் பிறகு வர சிறிய கல்லுகளாக மேலே இன்னும் மிகவும் சிறிய மண்படையாக காணப்படும். அதாவது அடைந்து இறுக்கமடைந்த அந்த கற்பகுதியை வந்து அடையற்பாறைன்னு சொல்லுவோம். சரியா, இந்த மாதிரி நாங்கள் போன வகுப்பில் படிச்சிருக்கிறோம். இந்த வகுப்பில் வந்து என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், உருமாறிய பாறை அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தீப்பாறைன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். இந்த தீப்பாறை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தீப்பாறைகள் வந்து அடையற்பாறை, உருமாறிய பாறை. அதில் நாங்கள் தீப்பாறையை பார்த்தோம்டா, இது நாங்கள் பார்த்துட்டோம். தீப்பாறைன்றது நாங்கள் பார்த்துட்டோம், மற்றது அடையற்பாறைன்றதையும் நாங்கள் போன வகுப்பில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாங்கள் உருமாறிய பாறை அப்படின்ற ஒரு பாறையை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும். இது வந்து தீப்பாறை, இதில் உருமாறிய பாறைன்றது தான் எங்களுக்கு இதில் முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு பார்க்க போகிற விடயம். அதாவது உருமாறிய பாறை என்றால் என்ன? புவிநடுக்கத்தின் போதோ அல்லது பிற காரணத்தினாலோ தீப்பாறைகளும் அடையற்பாறைகளும், அதாவது புவிநடுக்கமாக இருக்கலாம் அல்லது அது பாருங்கள் புவிநடுக்கத்தின் போதோ அல்லது பிற காரணங்களாலோ தீப்பாறைகளும் அடையற்பாறைகளும் நிலத்தினுள் புதைவதற்கான வாய்ப்பு உண்டு. இதன் போது நிலத்தினுட் காணப்படும் அதிக வெப்பநிலைகளுக்கும் அமுக்கத்திற்கும் இத்தகைய பாறைகள் உள்ளாகும். இவ்வாறாக அடையற்பாறைகளும் தீப்பாறைகளும் மாற்றத்திற்கு உள்ளாவதன் காரணமாக உருமாறிய பாறைகள் உருவாகின்றன. அதாவது அவர் அங்கே சொல்ல வர்ற பிரதான விடயம் என்னன்னு சொன்னால், அவர் சொல்கிறார் என்னென்னா, எங்களுடைய பூமியில் சரியா எங்களுடைய பூமியில் வந்து இப்போ ஒரு பெரிய பூமி என்ன எடுப்போம், இந்த பூமியில் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இந்த எரிமலை குழம்புகள் வந்து உருவாகி சரிதானே, எரிமலை குழம்புகள் உருவாகும் பொழுது அந்த எரிமலைகளுக்குள்ள இருந்து வெடித்து பறக்கின்ற அந்த வெடித்து வருகின்ற அந்த திரவ உருகிய குழம்பு இதில் படிவடையும், இதில் வந்து படிவடையும். இப்படி படிவடைகிற இந்த பாறையை நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதை வந்து தீப்பாறைன்னு சொல்லுவோம், தீப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீப்பாறை வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிற மையப்பகுதியில் பூமியினுடைய மையப்பகுதியில் மெக்மான்ற ஒரு பொருள் காணப்படுது. அந்த மெக்மான்றது பாறைகளுக்கு இடையாளுக்களால் வந்து மேலே வழியில் விரையக்கில் இங்கே வந்து நாங்கள் எரிமலைன்னு சொல்லுவோம். இதை வொல்கனோன்னு சொல்லுவோம். இந்த எரிமலைகளுக்களால் வர்ற அந்த உருகின குழம்பு சரிதானே குளிர்ச்சியடைந்து, இது எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் குளிர்ச்சியடைந்து தீப்பாறை உருவாதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். குளிர்ச்சி அதைவிட சாதாரணமாக ஒரு பாறை ஒன்று எடுத்தீங்கண்டா, ஒரு சாதாரணமாக ஒரு பாறை, இது ஒரு கற்பாறை ஒன்று எடுப்போம், ஒரு கற்பாறை. இந்த கற்பாறை எடுத்தீங்கண்டா, இந்த கற்பாறையில் வந்து பல்வேறு காரணங்கள், உதாரணமாக சூரிய ஒளி படும் பொழுது சூரிய ஒளி வெக்க அதாவது பெருமளவு வெப்பம் வந்து பூமிக்கு இந்த பாறைக்கு வருகுது. இந்த பாறையில் வந்துட்டு
திடீரென்று இந்த பூமியில் வந்து மேற்காவுகை மழை பெய்யுது. அதாவது மேற்காவுகை மழை என்று நான் சொல்ல வர்றது வந்து, சரிதானே, இங்கே மழை பெய்யுது திடீரென்று வெற மழை. அப்போ அதிக வெப்பம் காரணமாக வெப்பமடைந்து கொண்டிருந்த அந்த பாறையில் திடீரென்று மழை வரையக்கில் இந்த பாறை துண்டு துண்டுகளாக உடையும். சிறிய சிறிய துண்டுகளாக இது உடையும். அப்படி அது துண்டுகளாக உடையும் பொழுது பெரிய பாறைகள் துண்டுகள் வந்து இந்த இடத்துலையும், அதுக்கு மேலே சிறிய சிறிய பாறைகள் வந்து இதில் சிறிய சிறிய துண்டுகள் படிந்து அந்த பகுதி வந்து சின்ன சின்னென்ன துண்டுகளோடையெல்லாம் நிரம்பி இது ஒரு பாறையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பௌதிக மாற்றங்களால் வர்ற இந்த பாறையை நாங்கள் சொல்லுவோம் அடையற்பாறை. அதாவது அடைந்து போகிறபடினால அடையற்பாறைன்னு சொல்லுவோம், அடையற்பாறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க இந்த ரெண்டு பாறைகள்லையும் இருந்து, அதாவது பிரதானமாக இந்த ரெண்டு பாறைகள்லையும் இருந்து அவர் சொல்லுகின்ற ஒரு விடயத்தை கவனிங்க. இந்த பாறையும் பூமிக்குள்ளே போகுது, இந்த குளிர்ச்சியடைந்த தீப்பாறையும் பூமிக்குள்ளே போகுது. இப்படி போகையக்குள்ள அவையினுடைய வடிவம் மாற்றப்படுது. அந்த பூமிக்குள்ளே போய் பூமி நடுக்கத்தில் வந்து அவைகள் குலுக்கப்படுது. அவைகள் வந்து அவற்றினுடைய கட்டமைப்புகள் ஒன்றோடொன்று மிக்ஸ் பண்ணப்பட்டு அவையினுடைய கட்டமைப்பு மாற்றப்படுது. அந்த ஆரம்பத்தில் காணப்பட்ட அடையற்பாறை என்று சொல்லுகின்ற பாறையும் ஆரம்பத்தில் காணப்பட்ட தீப்பாறையும் பூமிக்கடியில் போன உடனே அவை தமது வடிவத்தில் என்ன அவைகளுக்குள்ள ஒரு அமுக்கம் இங்கே வந்து, பொதுவாக பார்த்தீங்கண்டா இங்கே எங்களுக்கு ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கும், சரிதானே. அப்போ இந்த அமுக்கம் காரணமாக என்ன நடக்குமெண்டா, இந்த தீப்பாறைகளில் வந்து இங்கே வந்து இந்த இந்த பாறை உருமாறி போயிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வெப்பம் இருக்கும். அப்போ என்ன சொல்ல வாரணண்டா, உருமாறிய பாறை, உருமாறிய பாறை பாருங்க. உருமாறிய பாறைண்டா என்ன, திரும்ப வருவோம். உருமாறிய பாறைண்டா அடையற்பாறையாக இருக்கலாம் அல்லது தீப்பாறையாக இருக்கலாம். இந்த ரெண்டு பாறையும் பூமிக்கு அடியில் போன உடனே அவை அமுக்கத்துக்குள்ளாகி வெப்பமாற்றங்களுக்குள்ளாகி அவைகள் என்னவா வருது, உருமாறிய பாறையாக வருது. இப்போ இந்த உருமாறிய பாறை என்பது என்ன என்ற விளக்கத்தை இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம், அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், புவி நடுக்கத்தின் போதோ, புவி நடுக்கம் அடியேக்கில் என்ன செய்யலாம், இந்த பாறைகள் வந்து உள்ளுக்குள்ளே போகலாம். அடையற்பாறைன்னு நாங்கள் சொல்லுகின்ற அந்த அடையற்பாறை என்ன செய்யலாம், அடையற்பாறை பூமிக்குள்ளே போகலாம். அல்லது பிற காரணங்களால் பூமி அதிர்ச்சியை சொல்லலாம், அல்லது என்ன பிற வெப்ப மாற்றங்களால் இந்த நிலத்தினுள் புதைவதனால் நிலத்துக்குள்ளே புதையுது. அது சொல்லுன்ற அதான் அந்த ஒரு பெரிய விடயம் என்னண்டா, அவர் சொல்கிறாருன்னா நிலத்துக்குள்ளே புதைஞ்சு போய் உருவத்தை மாற்றிக்கொள்ளுது அந்த மாதிரியான பாறை உருமாறிய பாறைன்னு சொல்கிறார். அப்போ அடையற்பாறையான சுண்ணாம்புக்கல் உருமாற்றம் அடைந்து சலவைக்கல், அதாவது மாவுளன்னு நாங்கள் சொல்கிறது வந்து அடையற்பாறை தான் அந்த மாதிரி மாறுது. அதாவது இங்கே பாருங்கள், வெளியில் வந்து நாங்கள் காட்டியிருக்கிறோம், இதில் வந்து அடையற்பாறை இந்த இருக்குது, இது அடையற்பாறை எழுதியிருக்கிறேன்னு பாருங்கள். இது அடையற்பாறை என்னென்னு வந்தது, அடையற்பாறை பாறையில் இருந்து உடைஞ்சு வந்த சிறிய சிறிய துணிக்கைகள், அந்த துணிக்கைகள் வந்து படிவடைந்ததால் என்ன நடக்குது, அடையற்பாறை வருகுது. அப்படி இந்த பாறையிலிருந்து இந்த அடையற்பாறை உருவாகுது. பிறகு இந்த அடையற்பாறை நிலத்துக்குள்ளே போய் என்ன செய்யுது, மாபிள்கெல்லாம் மாறுது. அதே மாதிரி தீப்பாறை, தீப்பாறைன்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அதாவது எரிமலையிலிருந்து வர்றது. ஏன்னா தீப்பாறையை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க, இது ஒரு எரிமலை வெடிப்பு. இந்த எரிமலைக்களால் வெளியில் வந்த அந்த லாவா, உள்ளுக்குள்ளே மக்மான்றது வெளியில் வந்த லாவா உருக்கமடைந்து தீப்பாறையாக மாறுது. இந்த தீப்பாறையும் பூமிக்குள்ளே போய் அது கருங்கல்லாம் மாறுது. அப்போ கேட்கலாம், உருமாறிய பாறையில் கருங்கல் தோன்றுவதற்கு உதவுற பாறை எதுண்டா, பெரும்பாலும் தீப்பாறை. அதாவது என்ன சொல்லவா இரண்டா, உருமாறிய பாறையில் உருமாறிய பாறைகளில் கருங்கல் காணப்படுகின்றது. அந்த உருமாறிய பாறைகளில் கருங்கல்லுக்கு காரணம் என்னென்று கேட்டால் தீப்பாறை. அதே மாதிரி உருமாறிய பாறைகளில் வந்து நாங்கள் மாவுள் செய்கிற செலவைக்கல் வர்றதுக்கு காரணமானதுன்னு சொன்னால் அடையற்பாறையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து நாங்கள் வடிவான விளக்கம் ஒன்று தந்திருக்கிறார். பாருங்கள் இந்த படத்தை, இந்த படத்தை நீங்கள் பெருவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சிஸ்ட் அல்லது தகடாகு பாறை என அழைக்கப்படும் உருமாறிய பாறை உருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு அடையற்பாறை உருமாறியுள்ளமை வெவ்வேறு படைகள் உருவாகியுள்ளதால் இருந்து அறிய முடிகிறது. இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஒவ்வொரு படைகள் காணப்படுது. பாருங்கள், இதில் ஒவ்வொரு படையாக இருக்குது. நான் நேற்று சொன்ன இந்த வீதியோரங்களில் ரோட்டுகள் செய்திருப்பாங்க பல ஆண்டுகளாக. அப்போ ஒவ்வொரு படையாக இதுகளில் வந்து ஏன்னா அவைகள் நிலத்துக்கடியில் வந்து அமுக்கத்துக்குள்ளாயக்கில் வேறு வேறு அமுக்க வெப்ப மாற்றங்களால் அவைகள் படிந்து காணப்படும். சரிதானே? அப்போ நாங்கள் திரும்ப இதில் வந்து விடயத்தை பார்க்குறோம். இவ்வளோ நேரமும் நாங்கள் பார்த்த விடயம் வந்து என்னென்னு சொன்னால், சரி இதில் வந்து பாருங்கள், எரிமலையால் வர்ற தீப்பாறையும் என்ன பௌதிக மாற்றங்களால் வர்ற உருமாறிய பாறையும் உடைந்து பாறைகள் உடைந்து வர்ற இந்த பாறையும் வந்து அடையற்பாறையும் என்ன செய்து அடையற்பாறையும் தீப்பாறையும் சேர்ந்து நிலத்துக்குள்ளே புதைந்து உருமாறிய பாறையை உருவாக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்ததாக இங்கே வந்து பாருங்கள், கனிய வகைகள் இயற்கையிலே இலங்கையில் ஏராளமான கனிய வகைகள் கிடைக்கின்றன. அவற்றுள் சில கீழே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளன. இலங்கையில் கிடைக்கிற கனிய வகைகள் பெல்ஸ்பார், படிகம், குவார்ட்ஸ்னு சொல்லுவோம், மைக்கா, தொலமைட்டு, இல்மனைட்டு, கேரியம், இதுகள் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் கனியங்கள்னு சொல்லுவோம். சரியா? அப்போ கனியங்கள் என்று நாங்கள் சொல்கிறது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குமெண்டா, சரியா, பெல்ஸ்பார்ன்றது ஒரு கனியம், பெல்ஸ்பார். அதேமாதிரி படிகம் குவார்ட்ஸ்னு சொல்லுவோம், மைக்கா, தொலமைட்டு, இல்மனைட்டு, காரியம், கிரஃபைட், இதெல்லாம் வந்து எங்களுடைய கனியங்கள் என்று சொல்லுகின்ற கூட்டுக்குள்ளே வந்து சேரும். சரி, அப்போ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு எப்படி கேட்கலாமண்டா, டெஸ்ட்டுக்கு எப்படியான கேள்வி வரலாமண்டா, கனிய பின்வருவனவற்றுள் கனியங்களுக்கு உதாரணம் தருக்கு. அப்போ இதை இதுக்கு இதை வந்து நாங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறதாண்டா, ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு கேட்க போகிறோம். என்னென்று இந்த இப்போ இருக்கிற பாடத்தை இதில் நாங்கள் கேள்வியாளர் என்ன எழுதுவன், கனியங்களுக்கு உதாரணம் தருக, கனியங்களுக்கு உதாரணம் தருக. அப்போ கனியங்களுக்கு உதாரணம் தருகன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தா, உதாரணம் தருக அல்ல உதாரணங்கள் தருகன்னு கேட்கலாம். கனியங்களுக்கு உதாரணங்கள் தருகன்னு கேட்கலாம். அப்போ உதாரணங்கள் தருகன்னு கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். சரியா? கனியங்களுக்கு உதாரணங்கள் தருக. அப்போ கனியங்களுக்கு உதாரணங்கள் தருகன்னு கேட்க நீங்கள் எங்கே போடுவீங்க? என்னென்னு பெல்ஸ்பார், படிகம், சரியா, அதே நேரம் மைக்கா, தொலமைட்டு, இல்மனைட்டு, காரியம் என்று சொல்லுவோம். இதன் பயன்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வி ஒன்று இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன்டா, அதாவது அவர் இந்த பாடத்தோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வியை நாங்கள் ரெடி பண்ணுவோம். எப்படி அந்த கேள்வி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களை கேட்கலாம், கனியங்கள் என்றால் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது கனியங்களுக்கும் பாறைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் யாது, கனியங்களுக்கும் பாறைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் யாது என்று கேட்கலாம். பாறைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், இந்த கேள்வி ஒன்று கேட்கலாம். இடையில் உள்ள வித்தியாசம் யாது? ரைட், இடையில் உள்ள வித்தியாசம் யாது? இதில் நீங்கள் சொல்லுவீங்க, கேத்திர கணித வடிவத்தில் வேறுபட்ட துணிக்கைகளை காணப்படுறது வந்து பாறைகள் என்றும், ஒரே மாதிரி துணிக்கைகளாக காணப்பட்ட அதை வந்து கனியங்கள்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கலாம், பாறைகளின் வகைகள் எவை? பாறைகளின் வகைகள் எத்தனை என்று கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்கலாம், பாறைகளின் வகைகள் எத்தனை என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்தது அவர் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஒவ்வொரு பாறைகளையும் பற்றி என்ன விளக்கம் தருக. உதாரணமாக ஒரு கேள்வி, தீப்பாறை எவ்வாறு உருவாகின்றது என்று கேள்வி கேட்கலாம். தீப்பாறை எவ்வாறு உருவாகின்றது? இதே மாதிரி தீப்பாறையை கேட்குற மாதிரி அவர் இதே மூன்று வகையான பாறைகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். நாலாவது வந்து கேட்கலாம், அடையற்பாறை எவ்வாறு உருவாகின்றது? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்கள் அடையற்பாறை எவ்வாறு உருவாகுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம், உருமாறிய பாறை எவ்வாறு உருவாகின்றது? உருமாறிய பாறை எவ்வாறு உருவாகின்றது? இப்போ இந்த மூன்றுக்கும் எங்களுக்கு தாராளமான விடை தெரியும். சரியா? எவ்வாறு உருவாகின்றது என்ற ஒரு கேள்வி,
உங்களுக்கு அவங்களோட புத்தகத்தை வச்சு நாங்கள் படித்த விஷயங்களை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். சரியா? அப்போ எங்களுக்கு கனியங்களுக்கு உதாரணங்கள்னு கேட்கலாம், கனியங்களுக்கும் பாறைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் கேட்கலாம், பாறைகளின் வகைகள் எத்தனையு கேட்கலாம், தீப்பாறைகள் உருவாகின்ற, அடியற்பாறைகள் உருவாகின்ற, உருமாறி உள்ள பாறைகள் உருவாகின்ற விதங்களை பற்றியும் உங்கள்கிட்ட இவர்கள் கேள்வியை கேட்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். இங்கே பாருங்கள், ஒரு நல்ல சிறப்பான விஷயம் உண்டு. பாறைகள் புவியில் மாத்திரம் காணப்படுவன அல்ல, சந்திரன், செவ்வாய், வெள்ளி போன்ற கோள்களிலும் பாறைகள் காணப்படுகின்றன. அப்பலோ விண்வெளி பயணத்தின் சந்திரனின் மீதிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள் மற்றும் மண்ணின் மாதிரிகளை பரீட்சிக்கும் பிரிவில் பொறுப்பாளராக செயற்பட்ட பெருமை இலங்கையைச் சேர்ந்த பொன்னம்பெருமை எனும் விஞ்ஞானியே கருதும். இது வந்து ஒரு இதாக தாராங்க. அதாவது பாறைகளும் கனியங்களும், சரிதானே, பாறைகளும் கனியங்களும் வந்து எவ்வாறு காணப்படுவன் சொன்னால், பாறைகளும் கனியங்களும் வந்து எவ்வாறு காணப்படுவன் சொன்னால், சரிதானே, இந்த பாறைகளும் கனியங்களும் எங்களோட பூமியில் மாத்திரம் இல்லை இருக்கிறது. பாறைகளும் கனியங்களும் எங்களோட பூமியில் மாத்திரம் இல்லை இருக்கிறது, எல்லா கோள்கள்லையும் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் பார்த்துருக்குறோம், சூரிய மண்டலம்ன்றது ஒன்று உருவாயக்கில் அங்கே வந்து பல்வேறு விதமான பதார்த்தங்கள் அடங்கின, அவற்றின் அடர்த்திகளுக்கு ஏற்ற மாதிரி, அதில் காணப்படுற அடர்த்திகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு கோள்களும் வந்து விசிறப்பட்டதாக கருதப்படுது. அப்போ ஒவ்வொரு கோள்களையும் வித்தியாசம் வித்தியாசமான கனியங்கள் காணப்படுறபடினால தான், வித்தியாசம் வித்தியாசமான பாறைகள் காணப்படுறதுனால தான் அவற்றுக்கே உரிய சிறப்பான ஒளிருகின்ற தன்மைகள், அவற்றுக்குரிய நிறங்கள், அவை வெப்பத்தை உறிஞ்சி வச்சிருக்கிற தன்மைகள் எல்லாம் இருக்குது. உதாரணமாக சிலவில் சொல்லுவாங்க, இந்த ரத்தின கற்களில் வந்து பல விதமாக காணப்படு வேண்டும். அந்த ஒவ்வொரு ரத்தின கற்களுக்கு இடையிலையும் இந்த கதிர் வீசுகின்ற தன்மை, அந்த ரத்தின கற்களுக்கு ரத்தின கற்கள் வித்தியாசமாக இருக்கும். அதுக்குள்ளே வர்ற ஒளி பட்டு வழியில் தெரிச்சு வர்றது வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இந்த ரத்தின கற்களுக்குள்ளேயே இவ்வாறு வேறுபட்ட மாதிரியான ஒளி முறிவு நிகழ்வு என்று சொல்லும் பொழுது, வேறு வேறு என்ன கோள்களில் காணப்படுற பதார்த்தங்களின் தன்மைக்கேற்ற மாதிரி அந்த கோள்களினுடைய நிறங்களும் செல்வாக்கு செலுத்துது, நிறங்கள் உருவாகுது. அந்த கதிர்கள் எங்களோட பூமியை வந்து அடைகிறதுனால அந்த கோள்களில் இருக்கிற சில ஒளிக்கதிர்கள் வந்து அந்த கனியங்களின் பாறைகளின் தன்மைக்கேற்ப அந்த கதிர்களும் வந்து எங்களில் வந்து செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது. சரி, இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வருவோம். எங்களோட பாறைகள்லையும் வந்து வானிலையால் அழிதல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கு. பாறைகளில் வந்து வானிலையால் அழிதல் உண்மையாக எங்களுக்கு தெரிய வேணும். வானிலைக்கும் காலநிலைக்கும் வேறுபாடு இருக்குது. உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு என்று சொல்லுவோம் வானிலைன்னு சொல்லுவோம், சரிதானே. அதாவது நீண்ட காலமாக எடுத்து ஒரு பாறை சிதைவடைகிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும், சரிதானே. அப்போ நீண்ட காலம் எடுக்கும், ஒரு பாறை சிதைவடைகிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடற்கரையில் ஒரு பாறையை பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த பாறை இருந்தால் போல் ஒரு 3 மாதத்தால் வந்து பார்க்க அந்த பாறையெல்லாம் நொறுங்கி மண்ணாக இருக்காது, அது நீண்ட காலம் எடுக்கும். அந்த பாறைகள் சிதைந்து 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 மண்ணாக உருவாக வேணுமா இருந்தால் அதில் செல்வாக்கு செலுத்துகிற காரணியில் ஒன்று பௌதீக காரணின்னு சொல்லுவோம். அதாவது பௌதீகன்னு சொன்னால் பெரும்பாலும் உயிர் இல்லாத கூறுகளாக இருக்கும், அதாவது வெப்பம், குளிர், சரிதானே, விசை, அமுக்கம், அதாவது ஃபிசிக்ஸ் என்று சொல்லுகிற பாடங்களுக்குள்ள நாங்கள் படிக்கிற விடயங்கள் பௌதீகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பாறையில் வெப்பம் காரணமாக அந்த பாறை சிதைவடையுமா இருந்தால், அதிகளவு வெப்பம் காரணமாக பாறைகள் வெடிக்கும், அந்த நிலை வந்து ஒரு பௌதிக காரணியாக கருதப்படும். சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த திடீர் வெப்ப குளிர் மாற்றம், அது நாங்கள் முதலும் பார்த்துருக்குறோம், மழை பெய்யும், திடீரெண்டு வெப்ப என்ன வெப்பமாக இருக்கிற பாறைக்கு மேலே மழை பெஞ்சால் அந்த இடத்துல அது வெடிக்கும், அதுவும் ஒரு பௌதிக மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி சில வழியில் பாருங்கள், நீங்கள் கடைகளில் வாங்குகிற கொக்கோ கோலா போத்தில் இருந்தானே, இல்லை ஏதாவது ஒரு பெப்சி போத்தில் இருந்தானே, ஏதாவது குளிர்பானங்கள் வந்து ஒரு போத்தலில் ஃபுல்லாக நிரப்புறதில்லை. ஒரு சோடா பானம் எப்பவும் ஒரு ஃபுல்லாக நிரப்பப்படுறதில்லை, அது முற்றாக நிரப்பப்பட்டு மூடி மூடப்படுறதில்லை. ஏனென்னா கன அளவு வந்து குளிருக்கில், நீங்கள் டீஃப்ரீசருக்குள்ள வச்சிங்கண்டா, டீஃப்ரீசருக்குள்ள வைக்கல, டீஃப்ரீசர்ன்றது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அதிக பனிக்கட்டிகள் உருவாகிற இடம், அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வச்சிங்கண்டா அதோட கன அளவு கூடும். ஒரு ஐஸ் பழம் செய்கிறாக்கள், ஐஸ்ன்னு சொல்லுவோம், அது செய்கிறாக்கள் அந்த அச்சுக்குள்ளே வந்து முற்றாக நிரம்பும்படி அந்த குளிர்பானத்தை ஊற்றுறதில்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஐஸுக்குள்ளே வந்து அவங்க என்ன செய்கிறது, அளவு அவர் கொஞ்சம் குறைச்சி தான் நிரப்புவாங்க. அப்போ அது குளிரேக்கில் என்ன செய்வோம்னா கன அளவில் அதிகரிக்கும், அப்போ அது கணக்காக வந்து நிற்கும். சில வழியில் முற்றாக ஊற்றினாதான் அந்த ஐஸில் வந்து வெளியில எல்லாம் வந்து நிற்கும். அப்போ சோடா பானத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோடா பானத்துக்குள்ளே வந்து இருக்கிற அந்த திரவம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் சில வேளைகளில் யாராவது டீஃப்ரீசருக்குள்ளே வச்சா அது கனளவு கூடும்போது போத்தலை வெடிக்க பார்க்கும்.
ஆவே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போத்தலில் தண்ணி வைக்கல முற்றா நிரப்பி வச்சிங்கன்னா சில வகையில் போத்தல் வடிச்சிருக்கிறதா தான் நினச்சிருப்பீங்க. சில வகையில் தண்ணி போத்தல் வந்து சிலர் வச்சிருப்பினும் தண்ணி போத்தல் வடிச்சிருக்கும். ஏன் தண்ணி போத்தல் வடிக்குது? அந்த கன அளவு அதிகரிக்கிறதன் காரணமாக தான் தண்ணி போத்தல் வடிக்குது. சரியா? ரைட். அப்போ இப்போ நாங்கள் வானிலையால் அழிதல் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு வரப்போகிறோம். வானிலையால் அழிதலில் பௌதிக வானிலையால் அழிதல்ண்டா வெப்பம், குளிர், அமுக்கம், சில வகையில் காற்று, வீசுகின்ற காற்று அலைகள் வந்து அடிக்கும். அலைகள் அடிக்கல வந்து மண்ணரிப்பு நிகழ்ச்சிகளில் வந்து அந்த அலைகள் அடித்து அல்லது கடற்காற்று அல்லது புயற்காற்றுகள் பாறைகளில் அடித்து அந்த பாறைகள் உருண்டு விழுந்து சின்ன சின்ன தூள்களாக உருவாகிறது ஒரு முறையாக இருக்கும். அது பௌதிக நிலையன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரசாயன பதார்த்தங்கள், சில தாவரங்களுடைய சுரப்புகள், சில விலங்குகளுடைய சுரப்புகள், சில வழியில் இடிமின்னலின் போது கூட சில வழியில் அந்த அமிலங்கள் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அமிலங்கள் அந்த பாறைகளில் வந்து படுகிறதால சிதைவடைந்து மண்ணுகள் உருவாகும். அதை நாங்கள் சொல்லுவோம் இரசாயன வானிலையால் அழிதல். அதாவது இரசாயன பதார்த்தங்களால் அழிக்கப்படுறது இரசாயன வானிலையால் அழிதலண்டும் பௌதிக வானிலையால் அழிதல்னு சொன்னால் அந்த வெப்பம், குளிர் என அமுக்க மாற்றங்களால் அடைகிறதை சொல்லுவோம். உதாரணமாக ஒரு பாறை கிடையில் ஒரு தண்ணி கொஞ்சம் தேங்கி நின்று அது கன அளவில் அதிகரிக்கும். அப்போ கன அளவில் அதிகரிக்கல அந்த தண்ணியால் அங்கே போயலாமல் இருக்கும். அப்போ என்ன செய்யும்? பாறையை உடைக்கும். சில வழியில் நீங்கள் சில கிணறுகளில் பார்த்துருப்பீங்க, என்ன மரங்களுடைய வேர்கள் ஊடுருவி சென்று, ஆலமரம், அரச மரங்களுடைய வேர்கள் கிணற்று கட்டுகளுக்குள்ளே ஊடுருவி சென்று அவற்றை உடைக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அதுகள் அந்த சில பதார்த்த சில தாவரங்களுடைய வேர் நுனியில் அசித்தன்மையான, அதாவது அந்த இருக்கிற பதார்த்தங்களை வந்து அரிக்கக்கூடிய, பாறையை அரிக்கக்கூடிய பதார்த்தங்கள் வேறு சுரக்கப்படுது அதை ஸ்டிக் பண்ணி பிடிக்கிறதுக்காக கூட. அப்போ அந்த பதார்த்தங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? இந்த பாறைகளை சிதைவடைய செய்யும். மொத்தத்தில் ஒரு பாறையிலிருந்து மண் உருவாகிறதுன்றது வந்து வானிலையால் அழிதல் என்ற செயற்பாட்டுக்களை சொல்லுவோம். அந்த வானிலையால் அழிதலை நாங்கள் சொல்ல போகிறோம் என்னென்று பௌதிக வானிலையால் அழிதல், ரசாயன வானிலையால் அழிதல்னு ரெண்டாக பிரிப்போம். அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது, அதை பற்றி இப்போ இதில் பார்ப்போம். ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கண்டா பாறைகள் வானிலையால் அழிதல், புவியின் எந்த ஒரு இடத்திலும் மண்ணை தோண்டி செல்லும் போது தோண்ட முடியாத பாறையொன்று தோன்றும். அவ்வாறெனின் மண் உருவாவதில் இப்பாறை பங்களிப்பு செய்துள்ளதாக கருத முடியும். அதாவது வழியாக பாருங்கள், புவியின் எந்த ஒரு இடத்திலும் மண்ணை தோண்டி செல்லும்போது, நீங்கள் எந்த இடத்துல மண்ணை தோண்டி சென்றாலும் கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்க? இனி தோன்ற முடியாத ஒரு பாறை ஒன்றை காணுவீங்க. இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு தரை இருக்குது. இந்த தரையில் கிணறு ஒன்று வெட்டுறாங்க. சரியா? இந்த தரையில் ஒரு கிணறு ஒன்று வெட்டுறாங்க. கிணறு ஒன்று வெட்டி கொண்டு போயிருக்கல, அந்த கிணறு வந்து ஒரு குறிப்பிட்ட அதுக்கு அங்கால கல்லுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம். அந்த கிணறு வந்து இதுக்குள்ளே வந்து கல் வந்துடும். இந்த கல்லுகள் வந்த உடனே என்ன செய்வோம்டா? நாங்கள் கண்டுபிடிப்போம். முதலாவது சிறிய சிறிய கல்லுகள் வர தொடங்கும். இங்கே சிறிய சிறிய கல்லுகள் வர தொடங்கி ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு பாறை மாதிரி ஒரு கல் நிற்கும். ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு பாறைகள் மாதிரி இருக்கும். இந்த கற்படைகள் தான் காணப்படும், தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே போகும்பொழுது இங்கே ஒரு சிறிய கல்லுகள் தோன்ற தொடங்கி இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணாக தான் இருக்கு. இப்போ இதில் இந்த என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால மண்ணை கிண்டி கொண்டு போனீங்கண்டா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால நீங்கள் பாறைகளை கண்டுபிடிக்க வேண்டி வரும். அது என்ன சாட்சி சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது பாறைகளில் இருந்து தான் இந்த மண்கள் உருவாகியிருக்க வேணும் என்றதை சொல்லுது. ரைட். அப்போ அவ்வாறெனின் மண் உருவாவதில் இப்பாறை பங்களிப்பு செய்துள்ளதாக கருத முடியும். ரைட். அதுங்களுக்கு விளங்கிட்டு, புவியில் காணப்படும் சகல பாறைகளும் பல்வேறு காரணிகளால் நிதமும் மாற்றத்துக்குள்ளாகி சிறு துண்டுகளாக உடைந்து ஈட்டில் மண்ணாக மாறிய வண்ணம் உள்ளன. இது வந்து நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நான் படிப்பிச்சு கொண்டிருக்கேக்கல கூட மண்ணில் உருவாகி கொண்டிருக்கும். இச்சேற்பாடு பாறைகள் வானிலையால் அழிதல் என அழைக்கப்படும். அப்போ பாறைகளிலிருந்து மண் உருவாகிறது எந்த செயல்முறையில் அழைக்கப்படும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். உதாரணமாக கேள்வி எப்படி கேட்கலாம்? அவருடைய கேள்வியை வந்து பாருங்கள். முதலாவது கேள்வி, பாறைகளில் இருந்து மண் எவ்வாறு உருவாகின்றது?
இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், மண் எவ்வாறு உருவாகின்றது? அதுக்கு விடை வந்து நீங்கள் சொல்லுவீங்க, வானிலையால் அழிதல் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. ரெண்டாவது வந்து இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு, சரிதானே? அப்போ இந்த மண் உருவார நிகழ்வை வந்து நாங்கள் சொல்லுவோம் வானிலையால் அழிதல்னு சொல்லுவோம். அப்போ அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம், வானிலையால் அழிதல் என்பதால் நீர் விளங்குவது யாது? அழிதல் என்பதால் நீர் விளங்குவது யாது? இப்போ நீர் விளங்குவது யாதுன்றதுக்கு விடயங்கள்கிட்ட இருக்கீங்க. விளங்குவது யாது? அடுத்த கேள்வி கேட்கலாம், வானிலையால் அழிதல் எத்தனை வகைப்படும்? வானிலையால் அழிதல் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? சரியா? இந்த மூன்றுக்கும் உரிய விடை வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நாங்கள் பார்த்துருக்குறோம். பாருங்க, வானிலை அழிதல் மூன்று வகைப்படும். பௌதிக வானிலையால் அழிதல், இரசாயன வானிலையால் அழிதல், அடுத்தது பௌதிக வானிலையால் அழிதல், இரசாயன வானிலையால் அழிதல், உயிர்காரணிகளால் வானிலை அழிதல். அப்போ முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது பௌதிக வானிலையால் அழிதல். அதாவது பௌதிகண்ட நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பௌதிகண்டா வெப்பம் அமுக்கம் தொடர்பாக பார்க்கறது. பௌதிக காரணிகளால் பாறைகள் வானிலையால் அழிதல் பௌதிக வானிலை அழிதல் எனப்படும். அப்போ எங்களுக்கு இதை வந்து தெரிய வேணும், பௌதிக காரணியண்டா என்ன? அப்போ பௌதிக காரணிகள்ண்டா நாங்கள் சொல்லுவோம் வெப்பம், ரைட், குளிர், அதே நேரம் அமுக்கம், இதெல்லாம் பௌதிக காரணிகளாக இருக்கு, சரிதானே? அலையடிப்பு, ரைட், அலையடிக்கிறது, அலையடிப்பு அல்லது மண் அரிப்பு, அதாவது காற்று வீசுறது, இதெல்லாமே நாங்கள் பௌதிக காரணின்னு சொல்லலாம். பௌதிக காரணிகளால் பாறைகள் வானிலையால் அழிதல் பௌதிக வானிலையால் அழிதல் என அழைக்கப்படும். இது பல முறைகளை நடைபெறலாம். உதாரணமாக பாருங்கள், அவற்றை விளக்கங்களை பாருங்கள், இதுதான் நல்ல தெளிவாக இருக்கும். இந்த பௌதிக காரணிகளால் அழிகிறத பல முறையில் நடக்கலாமா, என்னென்ன முறையன்னு பார்ப்போம். அதில் முதலாவது அவர் சிறித ஒரு விளக்கத்தோட தாரர், பகல் வேளைகளில் சூரிய வெப்பத்தினால் பாறைகள் வெப்பமடையும், இரவு வேளைகளில் குளிர்ச்சியடையும். உண்மையா? பகல் வேளையில் பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து, பகல் வேளைகளில் வந்து பாறைகள் வெப்பமடையும், அதனால் அந்த பாறைகள் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் விரிவடைஞ்சு போயிருக்கும். இரவு வேளையில் என்ன செய்யும் அந்த பாறைகள்? இரவு வேளைகளில் அவைகள் குளிர்ச்சியடையும். குளிர்ச்சியடைய போகும்போது என்ன செய்யும் அந்த பாறைகள்? மிகவும் நெருக்கப்படும். இது இரவு வேளையில் நடக்குது, இது வந்து பகலில் நடக்குது. அப்போ ரெண்டுக்கும் இடையில் இப்படி தொடர்ந்து நடக்கும் பொழுது இந்த பாறைகளில் இருந்து உடைவுகள் ஏற்பட்டு இந்த வெப்பமும் குளிரும் பட்டுப்பட்டு அது உடைந்து உடைந்து சிறிய சிறிய துகள்கள் உருவாகும். பகல் வேளைகளில் சூரிய வெப்பத்தினால் பாறைகள் வெப்பமடையும், இரவு வேளைகளில் குளிர்ச்சியடையும், பகல் வேளைகளில் வெப்பமடைந்து காணப்படும் பாறைகள் திடீரென மழை பெய்யும் போது, இதை நாங்கள் சொன்னோம் மேற்காவுக மழை, பகல வெப்பமழை இருக்கும் பொழுது என்ன செய்யுது, திடீரென்று முகில் வந்து மழை பெய்யுது. இந்த வெப்பமடைஞ்சதெல்லாம் எல்லாம் வெடிக்கும். இதை நான் எங்களுக்கு இலகுவாக விளங்குறேன்னா நாங்கள் என்ன செய்யலாம்டா, நீங்கள் ஒரு சிமினி லாம்பு எடுத்தீங்கண்டா, ஒரு சிமினி லாம்பு எடுங்க. இந்த சிமினி லாம்பு வந்து இப்படி இருக்குன்னு வைங்க. ரைட், ஒரு சிமினி லாம்பு. இந்த சிமினி லாம்பில் எரிஞ்சு கொண்டு இருக்குது ஒரு தணல் உண்டு, உங்களுக்கு வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கு. இந்த டைம் பார்த்து இதில் ஒரு தண்ணி துளி ஒன்று போட்டால் என்ன நடக்கும், ஒரு திரவத்துளி ஒன்று இதில் விழுந்தால் என்ன நடக்கும்? உண்மையில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விரிவடைந்து கொண்டு இருக்கு, கண்ணாடி விரிவடையும், கண்ணாடி விரிவடைந்திருக்கும். அதே கண்ணாடி இந்த திரவத்துளி விழும்பொழுது அந்த இடத்துல திடீர் சுருக்கம் ஏற்படும்,
இதனால் என்ன செய்யும்? திடீர் சுருக்கம் ஏற்படும். திடீர் சுருக்கம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஒரு சுருக்கமும் ஒரு விரிவும் வரையக்கில் அந்த இடத்துல வெடிப்பு நிகழும். அந்த இடத்துல வெடிப்பு. அப்போ இந்த ரெண்டா காரணத்தினாலையும் திடீர் சுருக்கம் விரிவு காரணமாக இந்த இடத்துல வெடிக்கும். இதே இது சம்பவம் பாறைகளில் நடக்கும். இந்த பாறைகளில் வெயிலும் கிடைத்து மழையும் கிடைக்குது, இல்லை மழையும் கிடைக்குது, மேற்காவுக மழை கிடைக்குது, அதே நேரம் சூரியன்லேருந்து வெப்பம் கிடைக்குது. அப்போ இங்கே வந்து கிடைக்கிற வெப்பமும் மழையும் சேர்ந்து இந்த பாறைகளை உடைக்கும். அதை அவர் பௌதிக வானிலை அழிதல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லோல சொல்லிட்டு போகிறார். சரியா? அடுத்ததாக பாருங்கள், வெப்பத்தினால் பாறைகள் சிறு துண்டுகளாக உடைந்து வேறாகும் விதத்தை காட்டுதல். தேவையான பொருட்கள்: கண்ணாடி அல்லது உருண்டை அல்லது குரடு, பன்சன் சுடரடுப்பு அல்லது மதுசார விளக்கு, நீர் பாத்திரம். செய்கிற முறையை பாருங்கள், அவர் என்ன முறையில் விளங்கப்படுத்துகிறாரு. கண்ணாடி உருண்டையை குரட்டினால் பிடித்து கடுமையாக வெப்பமேற்றுங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்யட்டோம்? ஒரு கண்ணாடி உருண்டை ஒன்று எடுக்க வேணும். சரி, ஒரு குரட்டினால் அந்த கண்ணாடி உருண்டையை பிடிச்சு ரைட், இது ஒரு குரடன்னு எடுப்போம். இந்த குரட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி உருண்டை ஒன்றை நாங்கள் எடுக்கிறோம். எஸ், ஒரு கண்ணாடி உருண்டை ரைட், இது ஒரு கண்ணாடி உருண்டை. அந்த கண்ணாடி உருண்டையை நாங்கள் அதுக்குள்ள கலர் டிஃப்ரெண்ட்டுக்காக இப்படி ஒரு கண்ணாடி உருண்டைன்னு போடுவோம். இது கண்ணாடி உருண்டை. எங்கள் கண்ணாடி உருண்டைன்னு போட்டிருந்த இடம், எஸ், இது வந்து ஒரு கண்ணாடி உருண்டை. இந்த கண்ணாடி உருண்டை இந்த இருக்கு. குரட்டினாலன்னு சொல்லியிருக்கார் தானே, அந்த குரடு வந்து இங்கே இருக்கு. இந்த குரடுன்னு சொல்கிற பகுதி வந்து எங்கிட்ட இங்கே இருக்கு. இப்போ பிடித்து அதனை வெப்பமடைந்த நிலையில் இப்போ இதை நாங்கள் சூடாக்குறோம். சரியா? இந்த கண்ணாடி உருண்டையை வந்து நாங்கள் சூடாக்குறோம் ரைட். அதை நாங்கள் சூடாக்குறோம், ஒரு நெருப்பு சுடரில் வந்து சூடாக்கிட்டு இருக்கிறோம் ரைட். அப்படி சூடாக்கும்போது சரியா, இந்த கண்ணாடி உருண்டை சூடாகுது. என்ன செய்கிறோம்? வெப்பம். வெப்பப்படுத்திய அந்த கண்ணாடி உருண்டையை இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை ஒரு பாத்திரத்துக்குள்ள, ஒரு பாத்திரத்துக்குள்ள நீரை இட்டு, நீரைன்றது வந்து குளிர்நீர், நீரன்னு நாங்கள் இங்கே கருதுறது வந்து ஒரு குளிர்நீர். இந்த குளிர்நீருக்குள்ள இப்போ எங்கட அந்த குரட்டை கொண்டு வந்து, குரட்டில் வந்து நாங்கள் ஒரு குரட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த குரட்டோடு சேர்த்து ஒரு ஒரு கண்ணாடி கண்ணாடி உருண்டை எங்கள்கிட்ட இருக்குது. அந்த கண்ணாடி உருண்டையும் எங்களுக்கு இதில் வந்து சேருது. இந்த கண்ணாடி உருண்டையை இதுக்குள்ளே சேர்க்குறோம். சரி, இந்த கண்ணாடி உருண்டை இதுக்குள்ளே சேர்க்குறோம். இப்போ தண்ணிக்குள்ளே கொண்டு வந்து வச்ச உடனே என்ன நடக்க வேண்டாம்? அந்த கண்ணாடி உருண்டை என்ன மாற்றத்துக்கு உட்படும்? வெடிக்கும். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி உருண்டையை வெளியில் எடுத்து பார்த்தீங்கண்டா, இதை நாங்கள் இந்த பரிசோதனையை வந்து வழியாக பாருங்கள். என்ன பரிசோதனைன்ட்டு ஒரு பார்த்த உடனே எல்லாருக்குமே விளாங்கும். முதலாவது கண்ணை சூடாக்குறோம், ரெண்டாவது தண்ணிக்கு வைக்கிறோம். இப்போ வெளியில் எடுத்து பார்க்குறோம். வெளியில் எடுத்து பார்த்தா அந்த குரட்டில் இருந்த பகுதிகளில் வந்து, அந்த குரட்டில் நாங்கள் பிடிச்சு வச்சுருந்த அந்த கண்ணாடி உருண்டையில் வெடிப்புகள் இருக்கிறதாக அவதானிக்கலாம். எங்களுடைய அந்த கண்ணாடி, நாங்கள் எடுத்த கண்ணாடி உருண்டை சரிதானே, கிராக் வெடிப்புகளோடு இருக்குது. சில வழியில் வெடித்து பறந்துருக்கு, சில துண்டுகள் வந்து என்ன வெளியில் வந்து உடைஞ்சிருக்கு. சரி, இதில் நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாமண்டா? வெப்பப்படுத்திய ஒரு பொருள் திடீரென்று குளிரும்போது வெடிக்கும். வெப்பப்படுத்திய ஒரு பொருள் திடீரென்று குளிரும்போது அது வெடிக்கும் என்று சொல்லி ஒரு முறிவுக்கு வரலாம். கண்ணாடி உருண்டைகள் வெடிப்பு தோன்றியிருப்பதை அவதானிக்கலாம். இவ்வாறாக வெப்பமடைந்ததன் பின் சடுதியாக குளிர்ச்சி அடைதல், வெப்பமடைந்ததன் பின் சடுதியாக குளிர்ச்சி அடைதல். வடிவா பாருங்க, இங்கே பாருங்க, வெப்பமடைந்தலின் பின் சடுதியாக குளிர்ச்சி அடைதலும், இடம்பெறும் போது பாறைகள் ஆக்கப்பட்டுள்ள கனியங்களும் விரிவடைதலும் சுருங்குதலும் நடைபெறும். வெவ்வேறு கனியங்களின் விரிவும் சுருக்கமும் வெவ்வேறு அளவுகளில் நடைபெறுவதனால் பாறையின் பகுதிகள் நெகிழ்ச்சியடையும். நல்ல சொல்லுகள் யூஸ் பண்ணியிருக்கிறார் பாருங்க, விரிவடைதல், நெகிழ்ச்சியடைதல், இப்படியான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ பாறைகள் மீது நீர் பாய்ந்தோடும் போது பாறைகள் சிதைவடையும். இது ஒரு நல்ல உதாரணம். சரிதானே? பாறைகள் மீது நீர் பாய்ந்தோடும் போது நான் சில வேடைகளில் பார்த்துருக்கிறேன். மலைப்பாங்கான பகுதிகளில் நீர் ஓடி வரும். நீர் வந்து
நீர் ஓடி வரும், நீர் ஓடி வந்து இங்கே வெள்ளங்களாக நிற்கும். சரி, இங்கே நீர் வந்து நிற்கும், இதுக்குள்ள மீன்கள் கூட இருக்கும், காண்டிருக்கிறோம், இதுக்குள்ள மீன்கள் வாழும். சரிதானே, இதில் நீர் இருக்கும். இந்த நீர்கள், நீர் வந்து நீர் தாரை ஓடி வருகின்ற இந்த பாதைகளில் வந்து நான் மிகவும் அழகான உருண்டியான கூழாங்கற்கள் சொல்லப்படுகின்ற கற்களை பார்த்துருக்குறேன். இந்த இதழுக்குள்ள இந்த கூழாங்கல் ஓடி வருகின்ற அருவிகளுக்குள்ள கற்கள் நல்ல உருண்டியாக இருக்கும். முதல் கரடு முரடான கல்லாக இருந்தது. தினமும் நீர் ஓடும் பொழுது, தினமும் வந்து அந்த கல்களுக்குள்ளால் தண்ணி ஓடும்போது ஓடும்போது அந்த கல்லுகளில் வந்து படுகின்ற நீர் வந்து அந்த கல்லை ஒரு போல்டான ஒரு உருளையான கல்லாக, ஒரு கூழாங்கல்லாக மாற்றிவிடும். அப்போ இங்கே வந்து அங்கேயும் ஒரு அழிவு ஏற்படுது. பாறையில் பெரிய ஒரு அழுத்தமில்லாத ஒரு மேற்பரப்போடு இருந்த அந்த பாறை, அழுத்தமில்லாத மேற்பரப்போடு இருந்த பாறை என்ன செய்யுது, அழுத்தமானதாக மாறுது. அதுக்கு காரணம் என்ன, சிதைவடையுது. அப்போ பாறைகள் நீர் பாய்ந்தோடும் போது பாறைகள் சிதைவடையலாம். நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பௌதீக வானிலையால் அழிதல் அப்படின்னு சொல்லுவோம். பௌதீக வானிலையால் அழிதல், உங்களோட வானிலையால் அழிதல், உங்களோட டிவிகளில் சில வழியில் இந்த எழுத்துகள் எங்கேயாவது சைட்டுக்கு நிற்கும், அதை செட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பௌதீக வானிலையால் அழிதல்னு சொல்லுவோம். இந்த பௌதீக வானிலையால் அழிதல்னு சொல்கிறது வந்து நாங்கள் முதலாவதாக பார்த்துருக்குறோம். முதலாவதாக வெப்ப குளிர் மாற்றம், வெப்ப குளிர் மாற்றம் ஒன்றா பார்த்துருக்குறோம். ரெண்டாவதாக பார்த்துருக்குறோம், ரெண்டாவது விடயம் இல்லையா. இப்போ வந்து பார்த்துருக்குறோம் நீரோட்டம், அதாவது பாய்ந்தோடும் நீர், பாய்ந்தோடும் நீரால் இது மண் உருவாகலாம், வானிலையால் இதெல்லாம் பாய்ந்தோடும் நீர். மூன்றாவது காற்றினால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாறைகளில் வந்து காற்று வீசும், காற்று வீசும் பொழுது ஒரு பாறையோடு இன்னொரு பாறை மோதுப்பட்டு காற்றின் மூலம் அடித்து செல்லப்படுற மண்ணுகள் எல்லாம் உடைந்து, சில வேளைகளில் சில இடங்களில் பார்த்துருக்குறேன்னு வந்து என்ன மண் காற்றுக்கு அப்படியே மண் வந்து அடித்து ஆக்களுக்கெல்லாம் சரியாக நோகும், அந்த மண் வந்து நோகும். சரிதானே, அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். பாறைகளில் துவாரங்களில் நீர் தேங்கும் போது, இதைத்தான் நாங்கள் வெள்ளனை சொன்ன அந்த கொக்கோ கோலா சோடாக்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக நிரப்புறது இல்லை. ஏனெண்டா அந்த பாருங்கள், ஆரம்பத்தில் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, சிறிதளவு வெடிப்புகளை தண்ணி தேங்கி நிற்கி, அது பனிக்கட்டி ஆகும்போது கன அளவில் அதிகரிக்குது. சரிதானே, அப்போ அது பிறகு என்ன செய்யுது, உறைநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலையே காணப்படும், அப்புறம் உறைநிலையிலும் கூடிய வெப்பநிலையே பழையபடி அடையுது, பிறகு பனிக்கட்டியாகுது. இப்படி நீர் பனிக்கட்டியாக மாறுறதும், பனிக்கட்டி நீராக மாறுறதும், பனிக்கட்டி இப்படி மாறக்கில் இந்த பாறைகள் கொஞ்சம் அங்கும் இங்கும் அசைகிறது ஏற்படுது. அப்போ இதன் மூலமாகவும் என்ன செய்யும், இந்த பாறைகள் வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு கொக்கோ கோலா சோடாவை எடுத்தீங்கண்டா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு கொக்கோ கோலாவோ அல்லது ஏதோ ஒரு சோடா, கட்டாயம் இந்த சோடாண்டு இல்லை, ஏதோ ஒரு சோடாவை எடுத்தீங்கண்டா, சோடா பானத்தை எடுத்தீங்கண்டா, அந்த சோடா பானத்தை முற்றாக நிரப்புறதில்லை. சோடா பானத்தை வந்து அவங்க முற்றாக நிரப்ப மாட்டாங்க, எந்த பானமும் முற்றாக நிரப்பப்பட்டிருக்காது. ஏன்னா டீப் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் அந்த போத்தலில் வந்து கன அளவு குறைவாக இருக்க வேணும், அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஏனெண்டா இந்த இடத்துல வலி இருக்கும். அப்போ ஏன் கனளவு எப்போவுமே குளிரேக்கில் அதிகரிக்கும். சரியா, அப்போ இந்த ரசாயன வானிலையால் அழிதல், பௌதிக வானிலையால் அழிதல் என்ற கூற்றுகள் காணப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிற விடயங்கள் வந்து வானிலையால் அழிதல் என்றால் என்ன, வானிலையால் அழிதல் என்ற முறைகள், ரசாயன வானிலையால் அழிதல், பௌதிக வானிலையால் அழிதல், ரசாயன அதாவது உயிரியல் வானிலையால் அழிதல் என்ற மூன்று காரணிகளை பார்த்துருக்குறோம். அதில் பௌதிக காரணிகளை பற்றி நாங்கள் அதில் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். வார வகுப்பில் ரசாயன வானிலையால் அழிதல் என்ற தொடர்பை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே, வார வகுப்பில் ரசாயன வானிலையால் அழிதல் அப்படி என்ன விடயத்தையும் பார்த்து நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் வந்து இந்த பாடத்தை ஓரளவு முடிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அப்போ மாணவர்களே, பாறைகளும் கனியங்களும் என்ற பாடம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் படிச்சிருக்கிற விடயங்கள் தெளிவாக விளங்கியிருக்கும். அதை தொடர்ந்தும் நாங்கள் படித்துக்கொள்வோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த டான் கல்வி ஒளிபரப்பினூடாக நிறைந்த பயனை நீங்கள் அடைகிறீர்கள். அதே நேரம் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குகிற ராஜ் மற்றும் பிரசாத் போன்ற உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.